தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களின் தொகுப்பை தற்போது காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் ராகவநாயுடுகுப்பம் கிராமத்தில் உள்ள கமலவிநாயகர் ஆலயம், பொன்னியம்மன் ஆலயம், கங்கையம்மன் ஆலயம், பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளிட்ட ஆறு ஆலயங்களில் மகா கும்பாபிஷேக விழா மூன்று நாட்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக கோயில் மற்றும் கிராம வீதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன்கோட்டை நாடு, பட்டப்ளான்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள குல பண்பாட்டு ஆலயத்தில் குடமுழுக்கை தொடர்ந்து நடைபெற்ற மண்டலாபிஷேகம் நிறைவு பெற்றது. கடந்த மாதம் 6ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றதை தொடர்ந்து 7ஆம் தேதி முதல் 24 நாட்களாக மண்டலாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் தினமும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்துள்ள ஆனைகவுண்டனூரில் அக்னி மாரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வழக்கமாக 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வைகாசி மாதத்தில் இந்த திருவிழா நடைபெறும். அதன்படி மே 16ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் கம்பம் நடப்பட்டு விழா தொடங்கியது. இந்த கம்பத்திற்கு பெண்கள் நாள்தோறும் தண்ணீர் ஊற்றி அம்மனை வழிபாடு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோயிலில் வசந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பெருமாளுக்கு உரிய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது நாங்குநேரி அருள்மிகு வானமாமலை பெருமாள் கோயில். இக்கோயிலில் வைகாசி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவமானது கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. 3ஆம் நாளான நேற்று ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் வெள்ளி தோழி கிணியானில் சிறப்பாக அமைந்துள்ள நந்தவனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல்ல DTH சர்வீசஸ்ல பார்க்க Airtel DTH ல இந்த நம்பர்லயும், Tata Play ல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.